வணக்கம் அன்புடன் உங்கள் இன்டா கோபி. இந்த வீடியோவில் கொஞ்சம் காமெடி கொஞ்சம் சிரிப்பு பேசுகிறேன். வாங்க போகலாம். ஒரு ஊரில் கணவன் மனைவி இருவர் கணவன் மனைவி இருந்தார்கள். மனைவி கணவனிடம் வேலை விடுத்து வரும்போது கதவை மூன்று முறை தட்டுங்கள் திறக்கிறேன் சொன்னார். கணவன் ஒரு நாள் இரவு வீட்டில் கதவுகளை இரண்டு முறை தட்டினான். தூக்க கலக்கத்தில் அந்நேரம் இருந்தான். பாவம் கணவன் திரும்பவும் வேலை செய்யும் இடத்திற்கு தான் போனான். சமயத்தில் இது மாதிரி தான் நடக்கும். ஹோட்டலில் சாப்பிட வந்த சர்வரிடம் காரசாரமாக என்ன இருக்குன்னு கேட்டார். அதற்கு சர்வர் மிளகாத்தூள் தனியாத்தூள் இருக்குன்னு சொன்னார். சாப்பிட வந்தவர் கடுப்பாயிட்டார். ஆசிரியர் மாணவனிடம் வீட்டு பாடம் படிக்காமல் வீட்டில் என்னடா பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்டார். அதற்கு மாணவன் சொன்னால், எங்கள் அம்மா வீட்டில் நடக்கிற விஷயத்தை வெளியில் யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க சார் அப்படின்னா, சாரு பல்ல கடிச்சிக்கிட்டாரு. கண்டக்டர் பஸ்ஸில் டிக்கெட் என்று கேட்டார். அதற்கு ஒரு பயணி 4.50 கொடுத்து 5 ரூபா டிக்கெட் கேட்டான். என்னப்பா 5 ரூபா டிக்கெட்டுக்கு 4.50 கொடுக்குறேன்னு கேட்டார். அதற்கு பயணி, எத்தனை தடவை மீதிச்சில் நீங்கள் கொடுக்கல, அதுக்கு சரியாக போச்சுன்னு சொன்னார். கண்டக்டர் மேலைகளையும் பார்த்து முழித்தார். ஆசிரியர் மாணவனிடம், நீ வீட்டு பாடம் எழுதலை அதனாலே 50 வாட்டி தோப்புக்காரணம் போடுன்னு சொன்னார். அதற்கு மாணவன் ஒரு தடவை தோப்புக்காரணம் போட்டு உட்காந்து விட்டான். ஆசிரியர் மாணவனை பார்த்து, ஏன்டா உட்காந்துட்டேன்னு கேட்டார். அதற்கு மாணவன் சொன்னார், ஒரு தடவை தோப்புக்காரணம் போட்டால் 50 தடவை போட்ட மாதிரி சொன்னான். ஆசிரியர் மாணவர்களிடம், நீங்களாம் ரஜினி படத்தை பார்த்து இப்படி பண்ணுறீங்கன்னு சொன்னார். ஒருவர் டூ வீலரை ஓட்டிக்கொண்டு போகும்போது வண்டி நின்று விட்டது. வண்டியை ஓட்ட முடியவில்லை. அதை பார்த்த நண்பர், டேய் நண்பா வண்டி என்னடா ஆச்சுன்னு கேட்டார். அதற்கு நண்பர் சொன்னார், வண்டி உட்காந்துச்சுன்னு சொன்னார். அதுக்கு இன்னொருவர், ஏய் வண்டி நின்று தானே இருக்கேன்னு சொன்னவொடனே வண்டிக்காரர் ரொம்ப கடுப்பாயிட்டார். அம்மா மகனிடம், ஏண்டா சும்மா உட்காந்துட்டு இருக்க, ஏதாவது ஒரு வேலை செய்யலாமடான்னு கேட்டது. அதற்கு மகன் மொபைல் எடுத்து பார்க்க ஆரம்பிச்சேன். அதற்கு அம்மா, டேய் வேலை செய்ய சொன்னால் மொபைலை பார்த்துருக்கீங்கன்னு சொன்னார். நீங்கள் தான் வேலை செய்ய சொன்னீங்களா, அதனால் மொபைலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், அதுவும் வேலை தானே அப்படின்னு சொன்னேன். அம்மா, உன்னை பெற்றதுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும்னு சொன்னாங்க. அப்பா மகனிடம், ஒரு வேலை சொன்னால் செய்ய மாட்டேங்கிற சோம்பேறித்தனமாக இருக்கேடாதுன்னு சொன்னார். அப்பா மகனை பார்த்து சொன்னார், ஏன்னா இந்த வயசில் ஓடுற வாம்பரம் மிதிக்கிற வயசுன்னு சொன்னார், ஒரு வேலை கூட செய்ய மாட்டேங்கிறே அப்படின்னாரு. ஒரு நாள் அந்த பையனிடம் ஒருவர், உன் வயது என்னன்னு கேட்டால், அதற்கு அந்த பையன் என்ன சொன்னான், எனக்கு ஓடுற வாமரம் மிதிக்கிற வயசுன்னு சொன்னான். அதுக்கு என்ன இப்போ இந்த மாதிரி சொல்லுங்கிறதுக்கு, எங்கள் அப்பா தான் அப்படி சொன்னார். அவர் வாயை பொத்திக்கிட்டு போயிட்டார். நண்பர் இருவர் ஒருவர் கல்யாணத்துக்கு போனார்கள். ஒரு நண்பர் பேசிக்கிட்டே இருந்தார். இன்னொரு டேய் வாயை பேசாமல் பொத்திக்கிட்டு சாப்பிட்றேன்னு சொன்னார். அதுக்கு நண்பன், டேய் வாயை பொத்திக்கிட்டு எப்படி சாப்பிட முடியும்னு கேட்டார். நண்பர் தலையிலே அடிச்சுக்கிட்டார். அம்மா மகனிடம், வீட்டு போனால் சொல்லி கொண்டிருந்தார், அடுத்தவர்கள் பற்றி புறம் பேசக்கூடாது என சொன்னார். ஏம்மா பக்கத்து வீட்டார்களை பற்றி அப்பா கிட்ட எந்நேரம் இப்போ குறை சொல்கிறியாம்மா அப்படின்னாரு. அம்மா அதுக்கு இது வேறு அது வேறேன்னு சொல்லி சமாளிச்சிட்டாங்க. ஒருவன் போலீஸ் வண்டியில், போலீஸ் உங்கள் நண்பன் என எழுதியிருப்பதை பார்த்து போலீஸிடம், நண்பா வாடா என்று ஜாலியாக பேசலாம்னு கூப்பிட்டான். அதுக்கு போலீஸ்காரர், என்னப்பா என்னை பார்த்து இந்த மாதிரி பேசுகிறீங்கன்றதுக்கு, நீங்கள் தானே சார் போலீஸ், உங்கள் நண்பன் எழுதி வச்சுருக்கீங்களே அதை பார்த்து நான் பேசுகிறேன் சார். நான் போலீஸ்கார் செம்ம சிரிப்பு சிரித்தார். மளிகைக்கடை முதலாளி வேலைக்காரனிடம், ஏன்பா அந்த லிஸ்ட்டில் இருக்கிற சாமானை சொல்கிறேன், இன்னொரு நாள் எடுத்து போட்டுக்கிட்டேவான்னு சொன்னார். அரிசி ஒரு கிலோ, வெங்காயம் ஒரு கிலோ, துவரம் பருப்பு ஒரு கிலோ என சொல்லிக்கிட்டே இருந்து முட்டை 10 அப்படின்னு சொன்னார். அவன் அதையும் எடுத்து டம்முன்னு போட்டுட்டான். ஏன்ப்பா இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு கேட்டதுக்கு, நீங்கள் தான் ஒன்றொன்னா சொல்ல சொல்ல எடுத்து போன சொன்னீங்க, அதை நான் போட்டுட்டேன்னு சொன்னார். ஓனரு வாயிலே அடிச்சுக்கிட்டாரு. டீ கடைக்காரன் போய் ஒருவன், ஆடை இல்லாமல் ஒரு காப்பி ஓடுன்னு கேட்டான். சார் ஆடை இல்லாமல் போட்டால் அசிங்கமாக இருக்குன்னு சொன்னான். ஏயா காலங்காலத்தில் கடுப்பு ஏத்துற அப்படின்னாரு. நன்றி வணக்கம். உங்கள் இன்டா கோபி. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க.